नेट ऑनलाइन मूलम पयिर्ची पल्लिकल्वित्तुरै अमैच्चर सेंगोट्टैयन् ईरोडु मावट्टम गोपिचेट्टिपाळयम் नगराट्சியில் தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் வருவாய் துறை அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித் துறை அமைச்சர் செங்கோட்டையன் சத்து மாத்திரைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பள்ளி கல்வித் துறையை சுருத்த வரையிலும் 80% பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நடத்தப்படாமல் இருக்கும் ஒரு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். மேலும் நீட் தேர்வுக்கு இன்று முதல் न्यू பாக்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் இலவசமாக ஆன்லைனில் பயிற்சி அளிக்கப்படுகிறது எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். பள்ளி கல்வித் துறையை பொறுத்தவரையிலும் பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் 80% முடிவடைந்திருக்கிறது. குறிப்பிட்ட தேதியில் எப்போது வேண்டுமானாலும் அதை வழங்குவதற்கும் ஆங்காங்கே சேமிப்பு கிடங்களில் கொண்டு வந்து வைக்கப்பட்டு வருகிறது. நீட் தேர்வுக்காக நியூ பாக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனத்தின் மூலமாக அனைவருக்கும் இலவசமாக வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. பயிற்சி ஆன்லைன் மூலமாக மாணவர்களை கற்றுக்கொள்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.